மற்ற இதில் பேச மருத்துவத்தில் பேசப்படுகிறது. மருத்துவர் போனால் பிடிச்சலாம் பார்ப்பார், இந்த நாடு எது எப்படி ஓடுது அப்படின்லாம் பார்க்குறாங்க நம்ம மருத்துவத்தில். இடைக்கலை என்பது தான் வந்து இடா என்று சுருக்கி கொண்டார்கள் அவர்கள். இடம் வளம் என்கிறது தான் அது அடிப்படை சொல்லு. அப்போ கலை என்கிறது அந்த மூச்சு இயக்கத்துக்கு பேர். அந்த மூச்சு இயக்கத்தில் ஒளியும் இருக்கிறது, அதாவது நெருப்பு ஒளி வெளிச்சம், அது ஆக்சிஜன். அதுதான் ஆக்சிஜன் என்ன பண்ணும், சப்போர்ட்ஸ் கம்பஷன், எரிதலுக்கு அது எரிகிற தன்மையை வந்து அது ஊக்குவிக்கும் அந்த தன்மை. அங்க நம்ம மூச்சுல என்ன ஓடுது, இது ஓடி திருப்பி கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் என்னாச்சு, கார் கருப்பு, கார்ப்பு கருப்பு, அவன்கிட்ட கார்பன் நான் வச்சிருக்கிறேன். அது நம்ம வேற ஆராய்ச்சி நான் பிறகு முறைக்கு நான் பேசுகிறேன். இதுல என்ன, மூச்சு அந்த காற்று எரிதன்மையில் வருகின்ற போது அது செந்தன்மையாகவும், அது பயன்படுத்தப்பட்டு அது கழிவாக மாறுகின்ற பொழுது வந்து அது கருந்தன்மை அடையாது, அது கருநிலத்தன்மை அடையதான் இருக்கிறது. இந்த செய்தியெல்லாம் வந்து முன்னோர்கள் கண்டுபிடித்து ஏற்கனவே வச்சிருக்கிறார். இப்போ நீ வேங்கடத்தை விட்டு இமயம் வரைக்கும் அந்தாண்ட பரவி மொழி மாறிவிட்டது, அதனால நீ இடானே சொல்லு, பிங்களா அப்படின்னு சொல்லு, ஓகம் என்பதை யோகா அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களுக்கு வருத்தம் இல்லை. சுழுமுனை என்று இந்த பின்னாட இந்த முதுகந்தட்டு வழியாக சேர்ந்த சுழுமுனை என்கின்ற அந்த நாடி, அதை சுஷ்முனா என்று சொல்றோம். சுஷ்முனா நம்ம சுழுமுனை என்று சொல்லுகிறோம். ஆக இந்த சொல்லில் கூட மாற்றம், கருத்து ஒன்று, ஆனால் கருத்து முறைக்கு யார் தலைமை உடையவர்கள், யார் அதை ஆக்கியவர்கள் என்பதா மரபு வழியில முன்னோர்கள் வந்து கூட யாரு, இது வேங்கடமலைக்கும் இமயமலைக்கும் இடையில இருக்கிற நீங்க முன்னோர்கள் யார், தமிழர்களே. தமிழ்தான் உங்களுடைய மூலம், அத்தனை மொழிக்கு தமிழ் மொழியை மூலம் இருக்கிற பொழுது இந்த உண்மை, இந்த சிக்கல் வந்து ஒரே பண்பாட்டுக்கு ஒரே நெறிக்கு உரிமை போராட்டம் வந்துவிட்டது, ஆக்க உரிமை போராட்டம் வந்துவிட்டது. அதை வடக்கே போனவர்கள் ஒரு பொதுமொழி ஆக்கி கொண்டார்கள். அங்கு பல மொழிகள் உண்டானது, அந்த செம்மை பற்றி கொண்டு அந்த மொழிக்கு பேர் தான் சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம், கிருதம்னா செய்யப்பட்டதுன்னு பொருளா, கிருதம்னா செய்யப்பட்டது, என்ன செய்யப்பட்டது, சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் என்ன, செம்மை செய்யப்பட்டது, நன்றாக திருத்தி அமைக்கப்பட்டது. ஏன் திருத்தினீங்க, எது பழுதுபட்டதோ எது கெட்டதோ அதை தான் திருத்துவோம். எது கெட்டது, தமிழ் கெட்டது, கெட்டு போன தமிழையும் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி வச்சு இது வரைக்கும் கெட்டு போச்சு, வேண்டாத இடத்துல கையடிப்பட்டு நெஞ்சு போச்சுன்னா வேண்டாத வெட்டி செயற்கை கை போட்டுக்கலையா. அது போல அந்த தமிழ் அங்க வடக்கிலே போகின்ற பொழுது மாற்றம் அடைந்து, உருமாற்றம் அடைந்து போனதுனால அவர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு அந்த மரபு வழி உரிமை உணர்ச்சி மட்டும் இருக்கு. குமரிய வரலாம் மறந்துட்டான், ஆனால் ராமாயணத்திலையும் சரி கந்த புராணத்திலையும் சரி லங்கோச்சினி என்கின்ற இடம் சுட்டப்படுகிறது. இந்தியாவினுடைய இன்னைக்கு மெரிடியன் என்று சொல்லப்படுகிறது, அதான் முதல்ல அந்த படத்தை நம்ம காட்டியிருந்தேன். மெரிடியன் என்று வருகின்ற பொழுது இன்னைக்கு வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது வந்து கிரீன் பீச்சோட மட்டும்தான் வச்சிருக்காங்க. சீனர்கள் ஒன்று வச்சிருந்தா, ரோமானியர் ஒன்று வச்சிருந்தா, மக்காவை அடிப்படையாகப்பட்டு இஸ்லாமியர்கள் பின்னால் வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய இயக்கத்தை எல்லாம் அவர்கள் அளந்து பார்த்தாங்க. அந்த மெரிடியன் என்ற அந்த நடுவரை, அந்த மைவரை இதை பார்க்குற தமிழுக்கு இந்தியாவினுடைய வடக்கில் உஜ்ஜயினின்னு இடம் இருக்கு. விக்ரமாதித்தன் கதை படித்தவங்களுக்கு தெரியும், அந்த விக்ரமாதித்தனுடைய தலைநகர் ஆட்சி தலைநகர் தான் அந்த உஜ்ஜயினி. உச்சை, உச்சைமா, உச்சினி, உச்சினி காளி, உச்சைமா காளி அந்த ஊர். அப்போ அந்த அந்த காளி கோயில் அமைந்த இடத்துல அது கூட எழுதியிருக்கு என்னன்னு, காளிகா தேவி அப்படின்னு. இப்போ வடநாட்டில் ரிக்கு வேதம் மற்ற அந்த வேதங்கள்லாம் ரொம்ப வல்லமை பெற்ற வாகங்கர் என்கின்ற ஒரு பெரிய வடமொழி அறிஞர், அவர் பலரையும் இங்கே பண்ணி அவரும் ஆராய்ச்சி பண்ணார். என்ன அதுக்கு என்ன காடிகா காடிகான்னு இருக்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து பேராசிரியர் பன்மொழி அறிஞர் மதிவாணன், இரா மதிவாணனார் அவர்கள் அந்த ஒரு ஆய்வு பயணம் வடநாட்டு பல்கலைக்கழகம் கூப்பிட்றாங்க. போனாங்க மதிவாஞ்சி, மதிவாஞ்சின்னு அவன் கூப்பிட்றான். அவன் வச்சு ஐயாயான்னு கூப்பிட்றான். அப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதை பற்றி முடிஞ்சது கருத்து இருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு போய் அதை பார்த்து அந்த சிலையின் கீழ் பீடத்தில் எழுதியிருக்கிறது காடிகா தேவி என்று ஒரு பல தொடர்கள் இருக்கு, அது இது ஒன்று. அப்போ அவர் பார்த்துட்டு பட்டுமை இருக்கு வந்துச்சு, ஏன்னா தமிழ் இலக்கியம் ஒழுங்காக படிச்சிருக்கேன், அதனால அவனுக்கு தெரியும். பரீட்சைக்கு படித்து பாடம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு ஓகே ரைட், அதோட தூக்கி போகுது.
அவனுக்கு போட்ட முடிச்சு அது தெரியாது. அப்ப அதுல என்ன எழுதியிருக்குன்னா, தமிழ்ல வந்து காழி பல பேர் இருக்கு, அதுல ஒன்று காடு கிழாள் என்பது ஒரு பேர். அந்த வழிபாடுகள்லாம் வந்து நான் பிறகு அதை பேசுறேன். காடு கிழாள் என்கிறது வந்து காடுகாள் என்று வந்தது. காடு கிழாள், காடுகாள், காடுகாள் என்று அது கொச்சை. ஒரு சொல்லு தன்னோட உண்மை வடிவத்தை இறங்கும் போதே கொஞ்சம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படி அப்போ அந்த காடுகாள்ன்றது வந்து காடுகான் ஆனது அங்கே வடக்கே போனோம் காடிகான் வந்தது. அதை அவர் எடுத்து சொல்றாரு, இதனுடைய அடிப்படை இப்படி வரலாறுன்னு சொன்ன உடனே அவனுக்கு புரியுது. நான் ஏன் இந்த செய்தி இப்படி சொல்றேன்னா, அவன் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதுக்கு மூலத்தை இங்க கொண்டா அங்க பார்க்கலாம். இந்த மூலத்தை தெரிந்து கொண்ட ஒரு தமிழன் அவன் தனக்கும் அந்த வடக்கிலே போய் இருக்கிறவனுக்கும் உள்ள பழைய உறவு என்னான்னு அவனுக்கு தெரியுது. தனக்கும் அவனுக்கும் காலத்தால் ஏற்பட்டு விட்ட பிரிவினை என்பதும் தெரிகிறது. அவனும் வாழட்டும், நம்மளும் வாழும், யாரு யாரையும் தொல்ல பண்ண மாட்டான். உன் வழியில நீ வாழ், உனக்குள்ள மர உரிமை கொண்டு நீ சொல்லு, நீ காளிகாதே அப்படின்னு சொல்லி கும்பிடு. நான் தாயே காளியம்மான்னு நான் கும்பிடுறேன், என்ன பிரச்சனை? காளின்னு சொன்னா அதுக்கு வந்து மரியாதை இல்லை, காளியம்மான்னு சொன்னா அதுக்கு மரியாதை இல்லை. அது வந்து சூத்திர பாஷை, அது வந்து வைசாச பாஷை, அது தெய்வ மகிமை இல்லாதது. ஆனா அங்க போயிட்டு நாங்க இந்த மாதிரி சொன்னாக்கா வந்து அதே காளி படுத்திட்டு அவங்க வந்து ஹே காளி ஜே காளி அப்படின்னு சொன்ன உடனே உடனே அதுக்கு வந்து மகிமை வந்து விட்டது, பெருமை வந்து விட்டது. அவங்க இதை நீங்க நல்லா இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு படக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்து நான் இந்த எடுத்துக்காட்ட நான் எனவே இந்த நிலையில் வடக்கே போன உருமாற்றம் அடைந்த நிலை தான் இந்த நிலையில. ஆனா சிந்துகளில் போகும்போது அது செந்தன்மை, செந்தமிழ் நிலையிலே அது இருந்தது. வேதத்துக்கு நாலு பேருமே வந்து தமிழ் சொல்லிக்கிற மாதிரி உருமாற்றமானது இருந்தது. ரிக்கு வேதம், எஜுர் வேதம், சாம வேதம், அதனோட வேதம், வேதம் என்ற சொல்லி தமிழ் சொல்லுதான் மரங்கடியில் அது நிறுவி இருக்கிறார். அடுத்தது அது பொது சொல். இப்ப கிறிஸ்துவ அன்பர்கள் இருக்கிறாங்க, வந்திருக்கல எனக்கு தெரியல. கிறிஸ்துவ அன்பர்கள் என்ன சொல்லுவாங்க, வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. எது அவங்க வேதம் சொல்றாங்க? பைபிளை சொல்றாங்க இல்லைங்களா. கிறிஸ்துவர்களை நம்ம சரச ஐயா மூத்தவங்களுக்கெல்லாம் தெரியும், கிறிஸ்துவ அன்பர்கள் என்ன சொல்லுவாங்க, வேதக்காரன் சொல்லுவாங்க. அந்த காலத்துல அவங்க சொல்லும்போது அவங்களாம் வேதக்காரப்பா, அவன் வேதக்காரன், அதாவது அவர் கிறிஸ்தவர் என்றதை வந்து சர்வசாதாரணமா ரொம்ப அடிநிலையில் இருக்கிற மக்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது அப்படி அப்ப வேதம் என்று சொல் என்பது ஒரு பொது சொல். அந்த எந்த நெறிக்கு உள்ளவர்களும் அந்த அவங்க அன்போட வந்து முன்னுக்கே அது குறிப்பிட்டுக்கலாம். அப்போ அவங்க வந்து சொல்லும்போது சரி இருக்கு சாமகன் சொல்ல. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் பேராசிரியர் தாமஸ் பாரத், அவருக்கு இணையாக துணையாக பிரான்ஸ்ல இருந்து அமெரிக்கா போய் அங்கிருந்தெல்லாம் வந்தவர் எமனோ என்கிறார். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழிலிருந்து திரிவடைந்து விட்ட மொழிகளிலிருந்து தமிழையும் ஒப்பிட்டு இருந்து ஒரு 27 மொழிகள் இந்தியாவில் தமிழர்கள் வந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு சொல்லு. கண் என்ற ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா கண் என்ற சொல்ல 27 மொழியில் இருக்கணும். அந்த மாதிரியான பொது சொற்களாக இப்ப கண்ணுன்ற பேச்சுல கண்ணு அப்படின்னு வரும் இல்லைங்களா. அப்ப வேற வேற போகும்போது அந்த ஒளி மாதிரி மாறிக்கிட்டே போகுது. இது கூட 2500 சொற்களை எடுத்து டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி. இந்த டிராவிடியன் டிராவிடியன் நம்ம திராவிடம் நம்ம சொல்லக்கூடாது, வாயில வராதுன்னு சொன்னான். தமிழம் என்கிறது திரமிழம்ன்றது, திரமிழம்ன்றது திரமிடம்னாயி, திரமிடம்னா திராவிடம் ஆச்சு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். திராவிடம்ன்ற வகையில நம்மளை அடையாளப்படுத்தவே கூடாது. அதனால தான் நம்ம பலவற்றை மறுபடியும் எழுந்தோம். அங்க நமக்கு என்ன முகவரியோ, சரியான முகவரி தமிழ் வழியான முகவரி தமிழர் என்றுதான் நம்முடைய முகவரி. அதுதான் நம்ம சொல்றோம். திராவிட கழகம் வந்து நன்மை செய்ய செஞ்சிருக்கிறாங்க, இல்லை நம்ம மறுக்கல. ஆனா எல்லாமே அவங்க சரியா செஞ்சுட்டாங்க, எல்லாமே செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரேடியா மாறுத்துக்கவும் கூடாது. அதுதான் மொழிக்கு சில நன்மைகள் செஞ்சிருக்கிறீங்க. பெண் உரிமை, படிப்பு, இந்த மாதிரி சில ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கூட உரிமைகள் கிடைக்கிறது பாடுபட்டுருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் மதிக்கணும். ஆனால் எல்லாம் நாங்கள் செஞ்சுதான் சரின்னு கடைசியில் வந்து திருவள்ளுவரோட பெரியாள் யாரு பெரியாரு அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா என்னுடைய கோர முகத்தை தான் நீ பார்க்கணும். உனக்கு அவ்வளோ திமிர் இருக்கணும்னு சொன்னால் எனக்கு அதை விட திமிர் இருக்கணும் நிச்சயமா. அதுதான் நான் சொல்லுவேன். திருவள்ளுவருக்கு மேலே இருக்க ஒரு கும்பணம் பொருட்கள் உலகத்தில் பிறக்கல. 33 எழுத்து அடிப்படை எழுத்து தமிழ்ல. இன்னும் சொல்ல போனா அந்த சார்பு எழுத்துல நீக்கிட்ட 30 எழுத்து தொல்காப்பியர் சொல்றாரு. அதுல தான் இந்த குமரி வரலாறும் இந்த குமரி நாட்டு மொழியும் குமரி நாட்டு மக்களும்
அவர்களுடைய அறிவும் ஆராய்ச்சி எல்லாமே வந்து அதுலதான் பதிவானது. அதனுடைய ஒரு கடைசி மறுவு எச்சரிக்கை பண்ணி தமிழனே இப்படி ஒழுங்கா ஏறி ஏமாந்துருவே இழந்து விடுவா என்று அவனுக்கு சொல்ல வந்தவர் தான் திருவள்ளுவர். திருவள்ளுவர் இப்படி வச்சுட்டு சாமியார் காட்டிட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. திருவள்ளுவர் ஒரு போராளி, ஒரு இன மீட்பாளர், ஒரு மொழி மீட்பாளர், ஒரு நெறி மீட்பாளர், ஒரு பெரிய போராட்டத்தை தொடக்கினார். அதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு கூறல் ஏதோ ஒன்று எடுத்துதான் மற்றவங்க செஞ்சிருக்கிறார்கள். முழுமையாக அதை அவர்கள் செய்யவில்லை, முழுமையாக அதை அவர்கள் செய்யவில்லை. எனவே நம்முடைய மரபு வழி அடையாளம் வருகின்ற பொழுது நம்முடைய அந்த இனத்தினுடைய தூண்களாக நாம யாரை எப்படி உணர்ந்திருக்கிறோம்? திருவள்ளுவரை திருவள்ளுவராக உணர வேண்டும். தொல்காப்பியரை அவர் தன்மையில் உணர வேண்டும். அவரை கொண்டு அவர் பிறப்பை பார்த்தா இவங்க முக்கியமான இவங்க தான் இருக்காங்க. சரி, அவங்களே மாத்து. யாரு? வேங்கடமலைக்கு அந்தாண்ட இருக்கிறானே அவன்லாம் சேர்ந்து என்ன பண்றான்? திருவள்ளுவர்ல அவர் பேர் ஸ்ரீ வல்லபா. அது திருக்குறள் அல்ல, அது திரிவர்கள் என்று அவர்கள் அதை மாற்றினார். அதே போல தொல்காப்பியர் சொன்ன அவர் தொல்காப்பியர் அல்ல, அவர் பெயர் வந்து திரண்ட தூமாக்கினி அப்படின்னு. அவங்க அப்பா பேரு ஜம்மதக்கினி. வழங்குதுங்களா? அப்ப நம்ம யார பெரியாள்னு வச்சிருக்கிறோமோ, யார அடிப்படையில் வச்சிருக்கிறோமோ, உனக்கு உன் ஆள் கிடையாதுப்பா, உன் ஆள் உன் இனத்துல வந்து உனக்கு தகுதியான அறிவாளிகள்லாம் கிடையாது, எல்லாம் எங்குற ஆளு தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறான். இது ஒரு பெரிய சூழ்ச்சி. அப்ப நாம அவன் என்ன பண்றான், நம்ம சொல்ற கருத்தை மட்டும் ஆழ மாத்திக்கிறான், வசப்படுத்தி கொடுக்கிறான். இதைத்தான் நீங்க உணர வேண்டும். எனவே நம்முடைய ஒரு நிலையில நாம நம்ம என்னவாக உணர்கிறோம், யாராக உணர்கிறோம் என்பதற்கு உங்களுக்கு ஒரு வேறு இருக்கு. இன்னார் மகன் இவரு அப்படி நான் போடுறோம் இல்லை, தகப்பனார் பேர் போடுறோம் இல்லை. அந்த தகப்பனார் பேரு போட்டா நீங்க தமிழர்னா அப்புறம் உங்க அப்பா யாரா இருக்காரு? கேள்வியா கேட்கணும். அவர் தமிழராக இருந்தா தான் நீங்க தமிழரா நீங்கிறது தலைக்கெல்லாம் பரணி பார்க்கிறாரு. அப்ப வரலாற்றுல தமிழ் என்ற ஒரு மொழியை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அந்த தமிழுக்கு உரிமை உள்ள இனம் எது என்று சொன்னா தமிழர் என்ற இனம் தான் இல்லையா? இதுல என்ன குழப்பம்? தமிழ் சொல்லக்கூடாதுங்க, அதுவும் தமிழர்னு சொல்லக்கூடாது, அது குறுகிய மனப்பான். நம்மளாம் இந்தியர், எப்பளவு எவ்வளவு நாளா நீ இந்தியர்? வெள்ளக்கார பிரிட்டிஷ் போட்ட அடிமை பட்டம் உனக்கு. நான் இதெல்லாம் சும்மாதான் சுத்தி விழிச்சிங்க தெருவில். வெள்ளக்காரன் வந்தா வீட்டுல கொஞ்சம் மரியாதையை செல்லமா வளர்க்குற நாயெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் உரிமம் போடுறா அப்படின்னா லைசன்ஸ் போடுனா போட்டு நீ வச்சுக்கலாம், சும்மா விட்டா சுட்டு விடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தொல்லையா இருக்குங்களா? அப்ப எப்படி வந்து ஒரு நம்ம ஒரு ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டாங்களோ அது போல இந்தியர், இந்தியர் என்று நம்மளை சொல்லுவது எல்லாமே இந்தியான்னு சொல்வது எல்லாம் கடந்த 350 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது வரலாற்றில் பதிவாகிறது. ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்னு சொல்லி திருநாவுக்கரசர் தேவாரத்தில் இறைவனையே கலந்து விட்ட 1300 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் திருநாவுக்கரசர். சொல்லக்கூடாது, சில பேர் சொன்னால் தேவார திருவாசம் ஐயோ அது ரொம்ப காலம், பல லட்சம் ஆண்டுகளாக இருக்கும், வரலாறு தெரியாமல் தப்பு சொல்லக்கூடாது. 1300 ஆண்டு தமிழனுக்கும் மற்றவர்களுக்கும் போராட்டம் வந்த போது அப்படி போராடிய போராளிகள் இல்லை, சமயத்துறையிலே போராடியவர்கள் இல்லை, சம்பந்தரு, சுந்தரரு, நாவுக்கரசரு, திருமூலரு, காரைக்கால் அம்மையார், இப்படி ஒரு படையே இருக்கு. அவங்க தான் நாயன்மார்கள் சொல்றது. இந்த நாயன்மார்கள் யாரு கூட ஒருத்தர் கூட வந்து சங்கராச்சாரியாருடைய அந்த மடத்தில் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கு, ஸ்ரீ மடம்லாம் வச்சிருக்கிறாங்க, சங்கர மடம்லாம் வச்சிருக்கிறாங்க. எந்த ஸ்ரீ மடத்திலையும் எந்த சங்கர மடத்திலையும் திருவள்ளுவரையோ 18 சித்தர்களையோ அல்லது இந்த நாயன்மார்களையோ இந்த ஆழ்வார்களையோ அவர்கள் கொண்டாடுவது கிடையாது, அவங்களுக்கு ஒரு விழாவும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேதத்துல இருந்தா எல்லாம் அப்படி வந்துச்சு, அதை தடி தான் இவங்க சொன்னாங்க. ஏன்னா இவங்க 1300 ஆண்டுகள் அதுக்கு முன்ன போகுது, அப்ப இவங்களை வச்சு நம்ம சாத்து காட்ட முடியாது இல்ல, அதுக்கு முன்ன இருந்தவங்க நம்ம பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்படி ஒரு நெருக்கடி வந்த போதுதான் மரகளை அடிகள் போன்ற பேரறிஞர்கள் வரலாற்றிலே தமிழனுடைய உண்மைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள்லாம் பெரிய போராட்டத்தை தொடங்கினார். அந்த போராட்டம் தொடங்கி ஒரு 100 நிறைகிறது. 1916 ஆண்டு மறைமலை அடிகள் என்றவர்கள் சுவாமி வேதாச்சலம்னு இருந்தவர் இந்த உண்மை தெரிஞ்ச பின்னாடி என் முகவரியை முதல்ல சரியாக்கணும் அப்படின்னு தன்னுடைய பெயரை முதல்ல திருத்துறாரு. வேதம் அசலம், அசலம்னா மலை, வேதம்ன்றது மறை, அப்போ மறை மலை, சுவாமிகள் அப்போ அடிகள் அது இளம்பு அடிகள் சொல்றதுல அது போல. அப்போ அந்த அடிப்படையில் அவர் மாற்றம் செய்து கொடுறார், தன்னை திருத்துறாரு. ஊரை திருத்து முன்னாடி, உலகத்தை திருத்து முன்னாடி, யார் நம்புவாங்க நம்ப மாட்டாங்கிறதுக்கு முன்னாடி, யாரு கேட்பாங்க கேட்க மாட்டாங்க, யார் வழிக்கு வருவாங்க வரமாட்டாங்க,
ஆதரிப்பார்களா, பகையாகி விடுவார்களா, நண்பர் நண்பர்களாக விடுவார்களா என்று இதெல்லாம் கவலைப்படாமல் அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னை தான் முதலில் திருத்திருக்கிறார். அப்ப நல்ல எடுத்துக்காட்டான முறையில் தொடக்கம். பிறகு அவருக்கு பிறந்த பொண்ணு, நான் அவருக்கு பல பிள்ளைகள், அதுல ரொம்ப பிரியமான பொண்ணு நீலா, அவங்க பேர் நீலாம்பிகை. அந்த நீலாம்பிகை 12 வயசு, யூகேஸ்ஆர் என்ற வயசு. அந்த 12 வயசு பொண்ணு அப்பா கூட காலையில எடுத்தா அவங்களும் எடுத்துக் கொள்வாங்க. அப்போ தோட்டத்தில், வீட்டில் சுற்றி இருக்கிற தோட்டத்தில், அப்படியே இருக்கும் தோட்டத்தில் அப்படியே நடந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது தெய்வ பாடல் இந்த மாதிரி ஏதாவது பாடலாம் பாடிக்கிட்டு காலையிலேயே பொழுத அதை முதல்ல அங்கே உள்ளாவி போக்குவாங்க. அப்படி பாடும்போது வள்ளலாருடைய பாட்டு வரும். என்ன பாட்டு, பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தார். அதாவது அந்த பாட்டில் வந்து உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மீறிய உடல் மறந்தாலும், நற்பவர் தவறுகள் இருந்தோம் நமசிவாயத்தை நான் மறவேன் அப்படின்னு வரும். கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், இந்த மாதிரி. இப்போ பெற்ற தாயினை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், எது எது மறந்தாலும் நான் நமசிவாயத்தை மறக்க மாட்டேன், இறைவனையும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் அவர் சொல்றாரு. இந்த பாட்டை திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது, அம்மா இந்த பாட்டு இப்ப இதுல என்ன எல்லாம் தமிழ் சொல்லா இருக்கு, 8 வரி பாட்டு, ஒரே ஒரு சொல் தான் வந்து வடமொழி சொல், சமஸ்கிருத சொல்லா இருக்கு, நம்மள்ட்ட மாறி போயிட்டாங்க. அவங்க சொல்லு தேகம் என்ற சொல், தமிழ்ல அதுக்கு சொல் இல்லாம இல்லை. உடல் இருக்கு, உடம்பு இருக்கு, மெயின் இருக்கு, மேயின் இருக்கு, யாக்கை இருக்கு, எத்தனை சொற்கள் இருக்கு, இத்தனை சொற்கள் ஒன்று அடிகளா இருக்க போட்டிருந்தாருன்னா இந்த பாட்டு முழுவதுமே தமிழ் பாட்டாக, முழுமையான தமிழ் பாட்டாக இருக்குமே. ஐயோ இந்த ஒரு சொல்லித்தான வேறுபட்டு எதிர்பாராம திடீர் என்று தோன்றிய ஒரு எண்ணம் தாங்க. ஏன்னா அவரு தமிழனா தமிழா இருக்கணும்னு அந்த விழுந்துச்சு ஏற்கனவே உள்ளத்துல. அது எப்படி வந்து முளைக்குது பாருங்க, 1916, அந்த 16 நீங்க 2016, 100 ஆண்டுகள் ஆச்சு. மகள் கிட்ட சொல்றாரு, மகள் அதுக்கு தகுந்த மாதிரி 12 வயசு பிள்ளை நம்ம சொல்றோம் ரெஸ்பாண்ட்ன்றாங்க, தூண்டலுக்கும் துளங்களுக்கும். அவர் வயசு என்ன, அவர் ஆராய்ச்சி அறிவு என்ன, 12 வயசு பிள்ளைக்கு என்ன தான் தெரியும். அப்பா பேசுறாரு அருப்பாவை பற்றி, அந்த சொல் என்பது பிறமொழி சொல், இது தமிழ் சொல் என்று சொல்லுகிறாரு. அந்த அப்பா பிள்ளைக்குள்ள குழம்பு என்ன, பிள்ளை திரும்ப அதுக்கு எதிராக துளங்குது, என்ன சொல்லுது, அப்பா அப்படி என்றால் மற்ற நூல்கள் எதெல்லாம் என்னென்ன சொற்கள் எல்லாம் வந்து இவ்வாறு கலந்திருக்கிறது, கலந்திருப்பது என்ன காரணம், கலந்திருப்பதற்கு மொழி கவர்ச்சியை அன்றி தேவை அல்லது இல்லாமை என்பது காரணமாக இல்லாததுனால அந்த சொற்கள் வந்து தமிழில் இங்க சேர்க்கப்படவில்லை. ஒரு மோகம் புதுசா வந்தா அது மேல மோகம் வரும், அது இயற்கை. அந்த அடிப்படையில இந்த மோகத்தன்மையை அவர் வந்து சுட்டிக்காட்டி வரலாற்று அறிஞர்கள் எழுதுகிறாங்க, தமிழர்களுக்கு இயற்கையாகவே அந்நிய மோகம், அயல் மோகம் என்பது அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ரொம்ப பழைய இனம், அவங்க கிட்ட இருக்கிறது ரொம்ப பழசு, பழகி போனது, பழக பழக பாலும் குடிக்கும்னு சொல்லவியா, அந்த மாதிரி ஒரு விதமான இதில் அவனுக்கு ரொம்ப பழகி போனோம். இது கொஞ்சம் புதுசாக இருக்க பார்ப்போமே, வேற மாதிரி செஞ்சாப்போம் அப்படின்றது போல இந்த வகையில் கொஞ்சம் இடம் கொடுக்க போய் தமிழர்கள் மொத்தத்தை கெடுத்து கொண்டார்கள். இன்னைக்கு குடமுழுக்கு செய்ததா கும்பாபிஷேகம் செய்ததான்னு வந்துருச்சு. சத்தியவேல் முருகனார் என்ற ஒருத்தர் வந்து தமிழிலேயே தேவார திருவாசகங்கள் எல்லாம் கொண்டு கோயில் முழுக்க எல்லாம் தமிழே செய்கிறாங்க. அவங்க மடம் அமைச்சிருக்கிறாங்க, அந்த மடத்துல வந்து எல்லாம் நாள் வழிபாடு, நான் சொல்றேன் கோயில வழிபாடு செய்யுது இல்லைங்க, அவரு ஐயர் வந்து அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. சரி, வீட்டில் உன் யார் இருக்கா உனக்கு தெரியுமில்ல, நீ தானே பிள்ளைங்களுக்கு கூட சொல்லி கொடுக்குற தேவார திருவாசகம்லாம் சொல்லி கொடுக்குற உன் வீட்லேயே நடந்துப்பா, நீயோ உன் வாயிலே சொல்லி நீயே கும்பிடலையே, தெல்லைகள் புத்தனே தென்பாண்டி நாட்டானே உன் வாய் சொல்ல மாட்டேங்கிற, சொல்ல யார் தடுக்கிறார், இல்லை நீ திருமாவளை வணங்குகிறவனா சொல்லு, பச்சை மாமலை போகிறீ பவளவாய் கமலச்சங்கன்னு சொல்லி கொண்டாட்டு யார் வேணாங்கிறார். ஆக முதலிலே நாம் இழந்து விட்டோம், இருந்ததை இழந்து விட்டோம், அதை உணர்ந்து விட்டோம், அதை மீட்டுக் கொள்ளும், மீட்டுக் கொள்வதற்கு அதை பற்றிய வரலாற்று அறிவு நமக்கு என்ன நடந்தது என்ற தெளிவு நமக்கு வர வேண்டும். எங்கே இழந்தோம், எதனை இழந்திருக்கிறோம், எதையெல்லாம் இழந்தோம், அதை எப்படி இழந்தோம் நாம் என்று தெரியும் போது மொழியினுடைய ஒரு அக்கறையின்மையினால் தான் அடிப்படையாக இருந்தது.
இப்ப சமயத்துறையில் அதனால தான் வருகின்ற பொழுது மற்ற துறைகளில் கூட தமிழர்கள் வந்து அந்த தமிழ் மொழியினுடைய ஆளுமையை அழகை அதனுடைய சிறப்பை ஒப்புக்கொள்கிறார்கள். இறை வழிபாடு சமயம் என்று வந்தவொடனே அங்கே ஒன்று சமயே ஒரு சரணம் கொடுத்தா முடிஞ்சு வச்சுக்கலாம். எங்கே கொடுத்துறாங்கன்னா சமஸ்கிருதம் இருந்தால் தான் அது சித்திக்கும் இல்லைன்னா சித்திக்காதுன்னு ஒரு ஒரு அச்சம் ஒரு தவறான எண்ணம் மனதில் மனுக்கு ஊட்டப்பட்டுக்கிட்டேன். தமிழ் நம்பிக்கை அங்கே அழிந்து போகும். அப்போ அதன் பேரால் தான் அதான் வந்து என்ன பண்ணுறாங்க கோயிலில் குறுக்களாக இருக்கிறவர்கள்லாம் தொழில் முறையில் உள்ளவர்களே தவிர அவர்கள் ஆன்மீக அறிஞர்கள் அல்ல. அவர்கள் எந்த விதமான ஒரு ஆன்மீக நெறியும் கடைபிடிப்பவர்கள் அல்ல. சடங்குகளை நடத்தி வைப்பவர்கள் அப்படியே அது என்ன பண்ணது ப்ரோக்ராம் பண்ண மாதிரி. ரஜினி என்ன பண்ணோம் அவங்க வந்து வந்து சிட்டின்னு ஒரு இதை அவர் மாதிரி செஞ்சு வச்சாங்கல்ல அது ரஜினி ஆகாது இல்லைங்களா. அது ஆகாது. அந்த மாதிரி இவர்கள் வந்து அந்த ஆன்மீக பணிகள் சிலவற்றை அது குறிப்பாக சரியை சொல்லப்படுகிற நாலாம் படியில தொடக்கப்படியில உள்ளதற்கு செய்வதற்கு போவதற்கு அவர்கள் தொழில் முறையில பழகி இருக்கிறாங்க. அதற்கு உள்ள நிறுவனமான புற கோயில்கள் அது கூட வந்து நம்ம உடம்பிலேயே ஊர் உடம்பு ஆலயம் என்ற கோட்பாட்டின்படிதான் ஆலயம் முறையாக அமைக்கப்பட்டது. அந்த அந்த கோட்பாட்டை பற்றி அவங்க வலியுறுத்திருக்கிறார். அவங்க கோவன் ஒரு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுவார் சிறப்பினாங்க. அவர் என்ன பண்ணாரு நம்மளுக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. மிகச் சில பேருக்கு தெரியுது குருக்கள் அற்பவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. அங்கே சமயத்துறையில நுழைஞ்சாலும் கூட அங்கே போயிட்டு அங்கேயும் இவர்கள் அதை ஏதோ அது உயர்ந்தது நல்லது சிறந்தது என்றதாக ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே தவிர அது என்னான்னு அவங்க உணர்ந்தது கிடையாது. உணர்ந்தது கிடையாது. இப்போ குருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் நீராய் கதியாய் கிரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனேன்றத நல்லா வந்து எடுத்து ஓதுனா நம்ம நான் ஓடி போய் வர்றாரு. தமிழ் கடவுள் சொல்லிட்டு தமிழ் கடவுளே தமிழை சொல்ல மாட்டேங்கிறப்பா. அப்போ நம்ம யாரும் தடுக்கலை. அங்க நம்முடைய கோயில் நம்முடைய இதுல நாம வந்து நம்முடைய வீட்டுல நம்முடைய விழாக்களில் இவற்றினுடைய மேன்மைகளை காப்பாற்றிக் கொள்ள நம்ம யாரும் தடுக்கிறார்கள். நம்ம அதை செய்ய நம்ம ஏன் மறுக்கிறோம்னா நம்ம மனதில் உள்ள உணர்வு நம்ம மனதில் உள்ள தவறான பதிவு தவறான நம்பிக்கை தவறான அச்சம் நம்மை தடுக்கிறது. ஆக வெல்ல வேண்டியது திருத்த வேண்டியது அடுத்தவரை அல்ல முதல்ல நான் முதல் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் எனக்கு மறைவிலடிகளுடைய நூல் அவங்க மகள் எழுதினாங்க. சொன்னாங்கல்ல என்னென்ன சொற்கள்லாம் என்னென்ன காரணங்கள் வந்து எந்த நூல்கள் கலந்துருக்குங்க எல்லா நூல்களையும் பார்க்குறாங்க. எல்லா திருமுறையிலேருந்து அதில் இலக்கியத்திலேருந்து எல்லாத்துலையும் எடுத்து பார்க்குறாங்க பதிவு பண்ணுறாங்க. இது இது இந்த சொல்லாம் கலந்து வட சொற்றமிழ் அகர வரிசை வட சொல் தமிழ் அதுக்கு வட சொல்லினா அதுக்கு என்ன தமிழ் வட சொல் தமிழ் அகர வரிசை என்று சொல்லி ஒரு நூலுக்கு போடுறாங்க. அந்த நூல் நான் முதல்ல என்னுடைய 14வது வயதில் பார்க்குறேன். 15வது வயதில் அதை பற்றி தெளிவு வருகிறது. அவங்க சொல்கிறாங்க தமிழர்கள் இப்படி விட்டுட்டாங்க அதனால் தமிழ் சொற்கள் இறந்து போகின்றன. பழக்கமின்மையால் பழக்கம் குறைந்து போவதால் பழக்கத்திலே இருந்து அது மெல்ல ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகாமல் இந்த தலைமுறையோடே அது மறைந்து விடுவதால் அப்படின்னு தெரியும். இப்போ வீட்டில் மீன் பேர் சொன்னால் தெரியல காய்கறி பேர் சொன்னால் பிள்ளைங்களுக்கு தெரியல உண்டா இல்லைங்களா அதில் தானே இருக்கிறோம். இது கூட பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும் கடுகு மிளகு சுற்று இதெல்லாம் அந்த ஆசிரியர் தமிழ் பள்ளியில் தமிழ் மொழி பாடத்தில் கொண்டு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கொடுமையா இருக்கு. காணாங்கழுத்தின்னு சொல்றதுக்கு வந்து எங்கள் வாய் உங்களுக்கு என்ன வடவா பொடின்னு சொல்றது என்ன சாப்பிடுறது மட்டும் வாய் அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டு ஆனால் உன்னால் வந்து அது அப்போ பேர் மொழியில் தெரியல. அப்புறம் பாட்டிகள் கூட நமக்கு அடுத்த போகிற பாட்டி கிட்டு போயிருக்கு ஈக்கான் கும்போம் வந்து மீன்காரன் மீன் வந்து எடுத்துருக்கலாம் அது ஈக்கான ஒழுங்கல ஈக்காம் அப்படின்னு ஈக்கா கொம்பம் கம்பம் ஒழுங்காக சொல்ல தெரியல அது பாட்டி. அதனால் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் உள்ள பாட்டி கெட்டு போயிருக்கு அது இங்கிலீஷ் ஒழுங்காக பேச தெரியல இங்கிலீஷை அது வாயில் போனோன்னா அதுக்கு வாய்க்கு வர்ற மாதிரி அது பேசுது. ஆக இந்த தலைமுறைகள் அவன் பேசும்போது நீங்கள் பார்க்கலாம் தமிழ் படத்தில் கூட வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த தாழ்வு மனப்பான்மை பதிய வைக்கப்படுகிறது. எப்படி பதிய வைக்கப்படுகிறது என்ன சொல்கிறான் அவன் படித்து அவன் பேசுகிற பார்த்தா இங்கிலீஷ் புரிய தான் இருக்கும் வாட்டியா அப்படிலாம் அவன் கேட்பான். அந்த மாதிரிலாம் என்னென்ன அந்த இங்கிலீஷே வந்து அவன் தமிழ் இலக்கணத்தை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருப்பான். இங்கிலீஷை இங்கிலீஷாக ஒழுங்காக படிச்சுக்கிட்டு தெரியாது. நான் பார்த்தோன்னா நீ தமிழ் மீடியத்துலேயும் வந்தியா கார்பரேஷன் ஸ்கூல் அரசு பள்ளியெல்லாம் ரொம்ப தாழ்வாக இருக்குது தனியார் பள்ளிகளும் அவன் போட்டி போடணுன்றதுனால சிறப்பாக செஞ்சு அவன் ஒரு நிலையை வச்சுக்கிட்டு இருக்கான். அது வேற அரசு பள்ளியில் செய்யக்கூடாது உடனே தடுத்தான். இந்த ஆசிரியருக்கு தானே நீயும் நீயும் கடவுள் சாமியெல்லாம் பயந்து கும்பிட்றதானே செத்துட்டா நாளைக்கு ஒரு நாள் உனக்கு ஒரு விசாரணை உண்டு
உன்னை நல்லதில் கொண்டு சேர்க்கிறதா கெட்டவனோட கொண்டு தள்ளுறதா உனக்கு தண்டனையா உனக்கு வந்து உனக்கு நல்ல ஒரு நிலையா அப்படிங்கறத வந்து நீ நம்புறியா இல்லையா? ஏற்றுக்கொண்ட பின்னாடி பாவமும் புண்ணியமும் உண்டு என்ற பின்னாடி நீ செய்கிற இந்த செயலுக்கு பாவம் உண்டா புண்ணியம் உண்டா இல்லையா அது உனக்கு உணர்ந்திருக்கிறியா இல்லையா? ஏன் இந்த வேலை நீ செய்கிறாய்? உன் மொழிக்கு நீயே கெடுத்துக் கொள்கிறாய். இதுதான் சூழ்நிலை. அப்ப இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு என்ன கேட்டால், இன்றைக்கு 1000 பேர் 1000 துறையில இருக்கலாம், ஆனால் ஆசிரியர் துறையில் வந்து விட்டுவர்களுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா அந்த மொழியோடு நேரடியாக அதனுடைய ஒழுங்குகளை, அதனுடைய அமைப்பு முறையை, அதனுடைய வரலாற்றை சொல்லுவதற்கு நீங்க வீடு வீடா போக வேணா. பிள்ளைகள் நம்ம அவங்க வீட்டுல இருந்து நம்ம இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர்களுக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல சொல்றது எளிமையா இருக்கு. அரசு ஒரு பாடத்திட்டம் போட்டிருக்கு, கால அட்டவணை போட்டிருக்கு. அந்த நேரத்துக்கு அந்த பாடம் தான் ஓட்டி ஆகணும். அதுக்கப்புறம் செய்யக்கூடாது. நம்ம யாரும் தடுத்தா 1996 ஆண்டினுடைய கல்வி சட்டம், திருத்தப்பட்ட கல்வி சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் நெருக்கி பாட வேலையிலே பள்ளியிலே நடக்கும். மற்றவர்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? பாட வேலைக்கு பிறகு, பள்ளி நேரத்துக்கு பிறகு பள்ளியில நடத்தலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்க செலவுல தான் செய்து கொள்ளுங்க தவிர அரசாங்கம் அதுக்கு எந்த வகையிலும் நிதி ஒதுக்கீடு எதுவும் தராது. அப்ப நம்ம செய்துக்கலாம் பொழுது எது உங்களுடைய தெரிந்தாலும் நீங்க கற்பிக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வேங்கடம் என்கின்ற அந்த ஒரு எல்லை தெரியாமல் 1800 ஆண்டுகள் என்கிற ஒரு வீழ்ச்சிக்கு அந்த ஒரு காரணமான அந்த காலகட்டத்தை நாம் உணர சரியா ஆய்வு செய்து கொள்ளாமல் நாம் என்ன பண்றோம்? அப்படியே நம்புறோம், அப்படியே நம்புறோம். வியாசர்னுவா, கிருஷ்ணர்னுவா. ஆனா தமிழ்ல தெய்வங்களை சொல்லும்போது, தமிழ் உள்ள முனிவர்கள் சொல்லும் போது அன்சாரியை போட்டு சொல்லுவோம், தர்மர் அஸ்வமேதையாகும்னு சொல்லுவோம், வேத பாண்டியர்னா பாண்டியன், பாண்டியன் நெடுஞ்செழியன் சொன்னான். நம்ம தமிழ் அறிஞர்களை தான் பேசிட்டு புலவர்களை மட்டும்தான் வந்து பின்னால தான் ஆறு என்றது வரும். இப்ப வந்து சாத்தன் அப்படிங்கிறது அவருடைய பெயர், சீத்தலை அவருடைய குரு, சீத்தலை என்ற ஊரை சேர்ந்த சாத்தன். அப்ப சீத்தலை சாத்தனார், நக்கீரன் நக்கீரனார் அப்படின்னு அவங்களுக்கு தான், அவர் அரசனுக்கு தான் இந்த கொடுக்க மாட்டாங்க. அரசனை வந்து நேராக தான் சுட்டுவாங்க, அவனுடைய இயற்கை தன்மையிலே சுட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரபு வந்து என்ன, அறிவு உடையவருக்கு, சான்றுவருக்கு, அரசனாகப்பட்டவன், நாட்டை கட்டி காக்குறவன், லேசுப்பட்ட பணி இல்லாது அவன் வெறும் பாரத்தை சுமக்கிறவன், அப்படிப்பட்ட அவர்களை யார மேல வச்சாங்க, யார போற்றிருக்க? இதான் உங்களுடைய அமைப்பு. அதுதான் பொருள் அதிகாரத்திலே திரு தொல்காப்பிய பெருமான் வந்து சொல்றாரு, அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர். அதை போய் நடுவில் இவன் என்ன பண்றான், இதை அப்படியே ஒரு உருமாற்றம் பண்றான். அது அழகாக உறுதி எடுத்து வடக்கே போனவன் அவன் இன்னொரு மாற்றம் பண்றான், பிரம்ம சத்திரிய வைஷ சூத்ரன் ஆளம். என்னைக்கு அதேதான், முதல்ல இருக்கிற பிரம்மன்றதுல நம்ம கிட்ட அந்தனர்ன்றது சரி, ஆனால் நம்முடைய அந்தனர் என்று ஒரு அரபு திருவள்ளுவர் மறு விளக்கம் கொடுக்கிறார். யாரு அந்தனர் சிக்கலாயிடுச்சு, அங்கிருந்து போன நம்ம கிட்ட இருந்து போன நம்ம பழைய சொந்தக்காரன் தானே, திருப்பி வந்து நம்ம மொழியை கற்றுக்கொண்டு நம்மோடு பழகி கொண்டு இருந்தாலும் அவன் என்ன பண்றான், மொழி எப்படி பேசுறான், எப்படி பேசுறான், நன்னா நன்னா நன்றாக இருக்குது பேஷ் பேஷ் அப்படின்னுவா. என்ன பிள்ளைவாள் அப்படின்னு, பிள்ளை அவர்கள், பிள்ளை அவர்களே, என்ன முதலியார் வாழ் முதலியார். அப்ப என்ன அவனுடைய மொழி, அவனுடைய பேச்சு என்பது கூட அவன் வச்சுக்கிறான். அவன் வந்து கணவனா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறான் மனைவி, இல்லைங்களா, வாங்கோண்ணா போங்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இல்லைங்களா. கல்யாண பத்திரிகை அடிப்பான், எல்லாம் தமிழ் பேசுவான். புத்திரி ஜேஷ்ட புத்திரி, ஜேஷ்ட குமாரன், கனிஷ்ட புத்திரி, கனிஷ்ட குமாரன். இப்ப நம்ம பெண்களுக்கு இதெல்லாம் மாற்றி ஸ்ரீமதி ஸ்ரீமான் கொண்டிருந்தான், திருமதி திருமான் என்பதுதான் அவருடைய தமிழ் வழி. திரு என்பது ஸ்ரீ என்று போனது. இதுக்கு வரலாறு சார்ந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் கொடுத்த கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் அறிஞர்கள் மரபினடிகளுடைய இந்த தனித்தமிழ் இயக்கம் என்று தனியாக தமிழினுடைய இது எது அப்படின்னு முடிவு செய்து, இதுதான் தமிழினுடைய உண்மையான வடிவம், குமரி நாடு போய்விட்டது, குமரி நாட்டினுடைய அந்த நாட்டிலிருந்து தோன்றி வந்த தமிழ் எது என்று பார்த்தா, இருக்கிற இதெல்லாம் சேர்த்து வச்சு வடிவம் கட்டி கொண்டு வரும்போது அதை வளர்க்கிறார்கள் அறிஞர்கள். அது வளர்த்து இன்னைக்கு ஒரு 100 ஆண்டுகள் நிறைந்திருக்கிறது, 101 ஆண்டு அடி வச்சிருக்கிறது. இந்த வரலாற்றை யாருக்கு தெரியுது இல்லையோ, கல்வி கற்பிக்கிற, தமிழ் கல்வி கற்பிக்கிற சிறார் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தமிழ் கலைத்துறையில் இருக்கிற நடிகர்களை இருக்கிறவங்க அவங்களாம் தெரியணும். இப்போ பெஞ்சின்ற ஒருத்தர் அவெல்லாம் போட்டுலாம் பிச்சு எடுத்துருக்கிறார் இல்லைங்களா, அவருக்கு வேறு வேலையில் போகிறது சும்மா வேறு, அதுக்கு ஒரு கூட்டம் கையை தட்டிருக்கிறேன். உனக்கு வேணாடா போஸ்டேஸாக போயா, உனக்கு ஏன் உன்னை எவன் கூப்பிட்டா தமிழ் பள்ளி, இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம்,
நீ குடும்பத்திட்ட ஓடி போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவனு ஓடி போயிடு, அதை பத்தி நாங்க வந்து கவலைப்படல இல்லையா, அதை பத்தியும் நாங்க கவலைப்படல. எத்தனையோ பேர் ஓடி போயிட்டான் இந்த தமிழ் இடத்துல இருந்து, கருப்பு துறையா போனவன் எவ்வளவு பேர் இல்லைங்களா இருக்கிறான். அப்ப இந்த இதெல்லாம் போகட்டும். அது போல நம்ம என்ன யாரு இதை அறிந்து வளர்க்கணும்னா, ஊடகத்துறையில் இருப்பவர்கள் கல்வித்துறையில் இருப்பவர்கள் தான் அடிப்படை எந்த நாட்டுக்குமே. மக்களுக்கு வந்து 1998 இல்ல இல்ல 2000 தொடக்கம் இந்த பிபிஎஸ்எம்ஐ வந்துச்சு இல்ல பாடத்துல, அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முன்ன ஒரு ஆண்டுகள்ல ஜெயபக்தியில புத்தகம் இருந்ததுனா அப்ப என்னை வந்து அது தணிக்கை செய்ய சொன்னாங்க. போன கிழமை பற்றி ஒரு பாட்டு, அப்போ அந்த பாட்டுல நடத்திட்டு அப்போ அதில் முன்னொரு முதல் பாடம் வந்து மரியாதை சொற்களை பயன்படுத்தி பேசுதல்னு ஒரு திறன். அந்த திறனை வச்சு என்ன செய்யறாங்க, ஒரு பாடம் போட்டாங்க பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரியும். பிறந்த நாளுக்கு போல வீட்டில் உறவினர்கள் தாத்தா பாட்டி மாமாம்னு யாரெல்லாம் வராங்க, எல்லாருக்கும் வணக்கம் கூறி வரவேற்பு தெரிவிப்பது போலவும், அப்போ இந்த மரியாதை சொற்கள் எப்படி மரியாதை காட்டுவது, ஒரு சூழலை கொடுக்குறாரு. அப்புறம் அந்த அந்த விழாவுடன் எல்லாரும் வந்து குழந்தை அணிச்சல் வெட்டுகிறாரு, அவருக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க. இன்னைக்கு அணிச்சல் சொல்ல எல்லாருக்கும் தெரியுது, இது யாருக்கு விளங்கும் அப்படின்னு போட்டு அது ஒரு பெரிய சண்டை. வெள்ளக்கார கேக்குன்ற சொல்லி வச்சிருக்கான் இல்லைங்களா. இப்ப நான் கேக்குன்றது வந்து வெள்ளக்காரா நீங்க, இப்ப நான் அணிச்சல் சொன்னேன் அது மட்டும் தான் பொருளுங்களா, உண்மைங்களா? அது இங்கிலீஷ் படிச்சுக்கணும் நம்ம கேட்போம். கேக் ஆஃப் கவுண்டா, கேக் ஆஃப் சோ இல்லைங்களா, அதை சாப்பிட முடியுமா சொல்லுங்க, சாப்பிட முடியுமா? ஏன் அந்த அசிங்கம் அப்போ தெரியல? இங்கிலீஷில் என்ன சொன்னாலும் அப்பப்போ அடிமைப்பட்டு நம்முடைய மனம் சிறைப்பட்டு விடுகிறது, அங்கே அறிவு சிறைப்பட்டு விடுகிறது, அடிபணிந்து விடுகிறது. கேட்கணும் வெள்ளக்காரன் மனம் தப்பாகனு சொல்லாமல் சரியாக தான் போயிட்டு இருக்கிறான், தமிழை தப்பாக எடுத்துக்கிறான். உன் மொழியில் இருக்கிறத அதுக்கு அணிச்சல்னு பேர் வச்சிருக்கிறான்னு, நீ தமிழ் சொல்லிக் கொடுக்கும்போது அணிச்சல்னு சொல்லிக் கொடு, இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கும்போது கேட்குன்னு சொல்லு, அதே கேக்கை இங்கே மலாய் சொல்லிக் கொடுக்கும்போது கேன்னு போட்டு சொல்லிக் கொடு. கேக்கா கேக்கா கேக்கான்னு புரியலன்னு ஒன்றுமே இல்லாது இல்லைங்களா. கண்ணான்னு சொல்லும்போது அதே தான் கேள்வி தானே இல்லைங்களா, அதுதான் தொடங்குகிறது. எனவே நம்மளுடைய அச்சங்கள், நம்முடைய அறியாமைகள், நம்முடைய பொறுப்பற்ற தன்மைகள், இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நம்ம வருத்தப்படுவோம். வருத்தப்படுறவங்க யாரோ அவங்க தான் திருத்தப்படுவார்கள், அவங்களை திருத்தி கொள்வார். அதனால் யார் வந்தார்கள் யார் வரவில்லை என்ற கவலை தேவை. அதே போல் வாழ்வியல் நெறிகள், சடங்குகள், பழக்க வழக்கம் இதெல்லாம் நம்ம